ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரிணி அகில் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம சிம்பிளா சௌ சௌ தோல் வச்சு தொகையில் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே சௌ சௌ சமைக்கும் போது சௌ சௌ தோலை சீவி தூக்கி தான் எறிவோம். ஆனால் அதை வச்சு ருசியான தொகையில் அரைக்கலாம். இதுக்கு இந்த சௌ சௌ தோல் கெட்டியா இல்லாம இளசா இருக்கணும், முத்தி இருக்கக்கூடாது. வாங்க இந்த தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இழுப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அந்த இழுப்பச்சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுரும். நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும், நிறைய விட வேணாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். உளுத்தம்பருப்பு வறுத்ததும் மிளகா வத்தல் போட்டு வறுக்கலாம். மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா வத்தலை போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே இழுப்புச்சட்டியில் சௌ சௌ தோலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கரண்டியை வச்சு இது மாதிரி பெரட்டி பெரட்டி விடணும். அப்போ தான் தோல்லாம் ஒரே மாதிரி எல்லா சைடும் வதங்கும். அப்படியே விட்டுட்டோன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும், மேல் சைடும் சரியாக வதங்காது. சௌ சௌ தோல் இப்போ நல்லா வதங்கியாச்சு. பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். தோல் நல்லா தண்ணி பதம்லாம் போய் சுருங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், புளி மூணையும் போடுறேன். அதோடையே இந்த தோல் வதக்கி வச்சுருக்க தோலையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சரியாக அரையலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சா அரைஞ்சிடும், நிறைய தண்ணி விட வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட தோல் தொகையல் ரெடி ஆகிடுது. இந்த தொகையல் தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.